ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று இரவு குரு பகவான் 11:30 அளவில் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியானது மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுப்பதாக இருப்பார். இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்களும் மன திருப்தியும் கிடைக்கும். முடிந்தவரையில் இன்றைய நாளில் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கவும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குருவின் மாற்றம் விரயத்திற்கு வருவது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் விரய செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் வருகை தர இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு செலவுகள் அதிகமாகும். மனதிற்கு நல்ல நிறைவான நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள், அலுவலகம் சார்ந்த வேலைகளில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் இன்று மகாலட்சுமியை வணங்கவும். மிதுன ராசி அன்பர்கள், லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும். மேலும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் தொடங்கவும் புதிய வியாபார முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். முக்கிய நபர்களை சந்திப்பது, அரசு பிரமுகர்களை சந்திப்பது மனதிற்கு நல்ல திருப்தியை தருவதாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். விநாயகரை வணங்கவும். கடகராசி அன்பர்கள், இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். கடகராசி அன்பர்களுக்கு 10 இடத்தில் வருகை தரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் மனதில் இருக்கக்கூடிய குறைகள், மற்றபடி இன்று வருகை இன்று நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் செலவுகள் அதிகம் இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு 10 இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை தருவதாகவே அமைகிறது. நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம். சிம்மராசி நேயர்கள், பாக்யத்திற்கு வருகை தரக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தர இருப்பதாக இருக்கும். பல நாளாகவே இருந்து வந்த ஒரு குடும்ப கஷ்டங்கள் தீரும். பண கஷ்டங்கள் தீர்வதற்கும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய நன்மையை தருவதாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 8 இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். 8 குரு வந்தாலும் கஷ்டத்தை தராது. இருந்த போதிலும் இந்த 8 இடத்தில் குரு சஞ்சாரம் சூரியன் ராகுவுடன் சேரும் பொழுது சில மன சஞ்சலங்களையும் சில குழப்பங்களையும் கொடுக்கலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் வெள்ளீஸ்வரரை வணங்கவும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்ய துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு.
விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று விரைய செலவுகள் உண்டு. புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். குரு பகவான் ஆறாம் இடத்தில் வருவதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கினால் நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய ஒரு வெற்றியான நாளாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் சஞ்சலங்களும் தீரும். இன்று நீங்கள் எடுத்த நாளில் ஒரு பெரிய மன குழப்பங்கள் தீர்வதற்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் தீரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் மேலும் வெற்றி தருவதற்கு விநாயகரை வழிபடவும். மகர ராசி அன்பர்கள், பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை தருவார். வெளிநாடு செல்லுவது மற்றும் வெளியூர் செல்லுவது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமையும். இந்த குரு பெயர்ச்சியானது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். இந்த நாள் மேலும் மன சந்தோஷத்தை தருவதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் இல்லாத நல்ல முடிவுகளாக எடுக்கலாம். கும்பராசி நேயர்கள், கடன் கொடுப்பது வாங்குவது இதிலிருந்து சிக்கல்கள் இன்று தீரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்று மன பாரம் இறங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. பல ஆண்டு காலமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்து சேரும். இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நீண்ட நாளாகவே இருந்து வந்த மன பாரங்களும் இன்று நண்பர்கள் மூலமாக தீரக்கூடும். இன்று மாறக்கூடிய இந்த குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கே செல்கிறார். ஆகவே இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் மன நிம்மதியும் தரும். குடும்பஸ்தானத்தில் போகக்கூடிய இந்த குரு பகவான் சில சில பிரச்சனைகளை இந்த சித்திரை மாதத்தில் கொடுக்கலாம். இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வழக்குகளில் வெற்றி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.